ஃபஸ்ட்டு குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து க்வெஸ்சன் ஆன்சராக நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 17th வீடியோ இந்த பிளேலிஸ்ட்டில் போட போகிறோம். இதில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது, எப்படிலாம் ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன க்வெஸ்சன் பாருங்கள். பிதாஜி, மை ஆப்சே எக் பாத் பூச்சும். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? இப்போ வந்து அப்பா வந்து ஒரு முக்கியமான வேலையாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம எடுத்தோடனே ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும்னா டக்குன்னு போய் கேட்க மாட்டோம் இல்லையா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அப்பா அவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் மாதிரி கேட்போம். அது வந்து பெர்மிஷன் கிடையாது, அவங்கள வந்து அவங்க வேலைக்கு இடையில நம்ம போய் கேட்கறனால அவங்க அப்பா ஃப்ரீயாக இருக்கீங்களா, அவங்கள்ட்ட ஒன்று கேட்கலாமா அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அப்போ வந்து பிதாஜி மை அப்சே ஏக் பாத் பூச்சும், அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? ஹாம் பூச்சோ கியா பாத்துகை, ஆ கேளு என்ன விஷயம். அப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பதிலாக அம்மா அம்மா கிட்ட கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மாதாஜி மை அப்சே ஏக் பாத் பூச்சும், அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? இது வந்து நம்ம அவங்களுக்கு அவங்கள மரியாதையாக கேட்கறதுக்காக இப்படி கேட்குறோம். இப்போ இந்த இடத்துல சித்தப்பா கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். சாச்சாஜி மை ஆப்சே ஏக் பாத் பூச்சும், சித்தப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? இப்போ அத்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அத்தை கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா உங்ககிட்ட புவாஜி மை ஆப்சே ஏக் பாத் பூச்சும், அத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? அந்த மாதிரி நம்ம என்ன ரிலேஷன் இந்த இடத்துல வேணுமோ அதை ஆட் பண்ணி அப்படி இந்த க்வெஸ்சன் வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஹாம் பூச்சோ கியா பாத்துகை, ஆ கேளு என்ன விஷயம். ஓகேவா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. இசே கிஸ்கோ தூ, இதை யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்கட்டும் அந்த மாதிரி வரும். இப்போ அம்மா காஃபி போட்டு வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அம்மா இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. இது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எந்த பொருளாக இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, இன்னொன்று இருக்குது, இதை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இசே கிஸ்கோ தூ, இதை யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படி வச்சுக்கலாம். இசே உஸ்கோ தோ, இதை அவனுக்கு கொடு. இசே உஸ்கோ தோ அப்படின்னா இதை அவளுக்கு கொடு, அவனுக்கு கொடு, எப்படி என்னாலும் வச்சுக்கலாம். இப்போ இதே இந்த இடத்துல யாரையாவது கூப்பிட்டு கேட்கணும். இப்போ அம்மா கிட்ட வந்து அம்மா இதை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா மாதாஜி இசே கிஸ்கோ தூ. இப்போ அப்பா கிட்ட அப்படின்னா பிதாஜி இசே கிஸ்கோ தூ. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன ரிலேஷன் யார்கிட்ட கேட்குறோமோ அதை ஆட் பண்ணி அப்படியே நம்ம க்வெஸ்சன் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாமே நம்மளா கிரியேட் பண்ணி பேசி பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக பேச வரும். தேங்க்யூ.